அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இன்றைய தினம் இதனை பல்வேறு பகுதிகளிலிருந்து செவிமடுத்து கொண்டிருக்கிற நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ரப்புல் ஆலமீன் நாம் அறிந்த அறியாத எல்லா நலவுகளையும் எல்லா கயிறுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதுபோன்று நாம் அறிந்த அறியாத அனைத்து விதமான தீங்குகள், முசீபத்துக்கள், மனச்சஞ்சலங்கள், குறிப்பாக நம்மை பீடித்திருக்கிற இந்த நோய்களிலிருந்தும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்தும் நம் யாவரையும் பாதுகாத்து நல்லருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒவ்வொரு நாளும் நாம் குர்ஆனுடைய ஒரு வசனங்களுக்கு தஃப்சீரை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். புனிதமான ரமலானின் காரணமாக நாம் அதை நிறுத்தியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதமான ரமலானுக்கு பின்பாக அதனை தொடர வைத்திருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை நிறைவு செய்து தருவானாக. ஒவ்வொரு நாளும் குர்ஆனை பற்றியும் அதனுடைய ஞானங்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் அருள் புரிவானாக. 190 வசனங்கள், சூரா ஆல் இம்ரானுடைய 190 வசனங்களை நாம் இதற்கு முன்பாக செவிமடுத்திருக்கிறோம். இன்றைய தினம் 191 வசனம், சூரா ஆல் இம்ரானுடைய 200 வசனங்களில் கடைசி இந்த 10 வசனங்களுக்கு மிகவும் சிறப்பு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 ஆயத்துக்களினுடைய சிறப்பை அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் முந்தைய பதிவுகளில் நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த 191 வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்புள்ள வசனத்தில் இன்ன ஃபீ கல்கிஸ் சமாவாதி வல் அரதி, நிச்சயமாக வானங்களையும் பூமியை படைத்திருப்பதிலும், ஒஹத்திலாஃபில் லைலி ஒன்னஹாரி, இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், ல ஆயாத்தில் லி உளில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் உள்ளன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 190 வசனத்தில் சொல்லி காட்டினான். ஆக இங்கே அல்லாஹ் அறிவுடையவர்கள் என்பதை பயன்படுத்துவதற்கு உளில் அல்பாம், அறிவுடையவர்களுக்கு இதிலே பல்வேறு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். இதே போன்று சூரா பக்கராவினுடைய 164 வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதே போன்று இறைவனுடைய அத்தாட்சிகளை விவரிக்கக்கூடிய, இறைவன் ஒருவன் என்பதற்கான அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிற ஒரு அற்புதமான வசனத்தை அல்லாஹ் அங்கே கூறி காட்டுகின்றான். அதிலே அல்லாஹ் ஒருவன் என்பதற்கான அத்தாட்சியை 6 விதமான அத்தாட்சிகளை உணர்த்தி அந்த வசனத்திலே காட்டினான். 1வது, வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும், இன்ன ஃபீ ஹல்கிஸ் சமாவாதி வல்லரலி, ஒகத்திலா ஃபில்லைலி ஒன்னஹாரி, இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், 3வதாக, ஒல் ஃபுல்கில்லத்தி தஜிரி ஃபில் பஹரி பிமா என்பவுன்னாஸ், மக்களுக்கு பயன் தருகின்றவற்றை கடலில் கொண்டு செல்கின்ற கப்பலிலும், அதே போன்று வானங்களில் இருந்து வரக்கூடிய மழை நீரை இறக்கி வைப்பதிலும், 5வதாக அல்லாஹ் அந்த சூரத்துல் பக்கராவிலே சொல்லி காட்டுகிறான், ஒத்தசரீஃபு ரியாகி, பல திக்குகளிலிருந்து காட்டுகளை திருப்பி விடுவதிலும், ஒஸ்ஸஹாபில் முசஹ்ஹரி பைன ஸமாயி வல் அர்தி, வானங்களுக்கும் பூமிக்கும் கட்டுண்டு கிடக்கின்ற அந்த மேகத்திலும் அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது என்று 6 விதமான
அத்தாட்சிகளை அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு ஆறு விதமான அத்தாட்சிகளை அந்த வசனத்தில் கூறினான். ஆனால் இந்த 191வது வசனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய அத்தாட்சிகளை கூறுகிறான். அங்கு சொன்ன ஆறில் இரண்டை மாத்திரமே கூறுகிறான். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வஃதிலா ஃபில் லைலி வன்னஹாரி, வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி வருவதிலும் என்ற இரண்டை மாத்திரம் இங்கே கூறியிருக்கிறான். அங்கே ல ஆயாத்தில் லி கௌமி யாகிலூன் என்று சொன்னான். இங்கே ல ஆயாத்தில் லி உளில் அல்பாம் என்று சொல்கிறான். இந்த இரண்டு வசனுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்கிற பொழுது, அங்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குஃப்ரு என்னும் அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு அவருடைய அறியாமை அகன்று செல்வதற்காக வேண்டி இறைவனுடைய அத்தாட்சிகளை அங்கே கூறினான். ஆறு விதமான அத்தாட்சிகள் அல்லாஹு மாத்திரம் செய்யக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் என்பதற்கான அத்தாட்சிகளை கூறி குஃப்ரு என்று அறியாமையில் இருப்பவர்களுக்கு அப்படிப்பட்ட அறிவை பெறுவோர்களுக்கு அத்தாட்சியாக அல்லாஹு அமைத்து கொடுத்தான். அதனால் அவர்களை குறித்து அங்கு சொல்கிற பொழுது அறிவுடையவர்கள்தான். குஃப்ரு என்று அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிற மக்கள் சிந்திப்பவர்களுக்கு, அதிலே சிந்திப்பவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று ஆறு விஷயங்களை பட்டியலிட்டு காட்டிவிட்டான். அடுத்ததாக அவர்கள் அதனை அறிந்து ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அல்லாஹு ஒருவன், அந்த அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹுவால் தான் இது முடியும் என்று ஈமான் கொண்டு அந்த குஃப்ரு என்னும் இருள் அகண்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு பல அத்தாட்சிகள் தேவையில்லை, சில அத்தாட்சிகளே போதும் என்ற வகையில்தான் இந்த இடத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்ட அறிவுடையவர்கள், அங்கே ஈமான் கொள்ளாத அறிவுடையவர்களுக்கு ஆயாத்தில் லிகௌமி யாகிலூன் என்ற பதத்தை புழங்கினான். இங்கே ஈமான் கொண்ட அறிவுடையவர்களுக்கு அல்லாஹ் உளில் அல்பாப், ஈமான் ஜோதி வந்த சீரிய சிந்தனை உடைய அறிவாளிகளை குறிப்பதற்கு இங்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆயாத்தில் உளில் அல்பாப், இத்தகைய அறிவுடையர்களுக்கு பல அத்தாட்சிகள் தேவையில்லை, இரண்டை மாத்திரம் அல்லாஹு எளிதாக சொல்லி அவர்களுடைய தன்மை எது என்பதை இங்கே விளக்குகிறான். ஆயாத்தில் உளில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு இதிலே அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி, அந்த அறிவுடையவர்கள் எத்தகையவர்கள்? அல்லதீன யதுக்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், இத்தகைய அறிவுடையவர்கள் நின்ற நிலையிலும், அல்லதீன யதுக்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் தங்களது விலாபுரங்களை தரையில் கடத்திய நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே நின்றும் திக்ரு செய்வார்கள், படுத்தும் திக்ரு செய்வார்கள், ஒருங்கிணைந்து ஒரு புறமாக படுத்து விலாப்புறமாக படுத்து கொண்டும் அவர்கள் திக்ரு செய்வார்கள் என்று, அவர்கள் அதிகமாக திக்ரு செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இது திக்ரையும் எடுக்கும் தொழுகையும் எடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபி, இறையச்சத்துக்கும் பேணுதலுக்கும் சொந்தக்காரர். எந்த அளவிற்கு இம்ரான் ஹுசைன் ரதியல்லாஹு வரலாறுகளை பார்க்கிறோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து, பெருமானாருடைய முபாரக்கான கரத்தை தொட்டு பையத்து செய்த அந்த வலது கரத்தை கொண்டு அவர்கள் வாழ்நாளில் அவர்களுடைய மறைவிடத்தை தொட்டதே கிடையாதாம். அந்த அளவிற்கு பேணுதலுக்கும் மிகப்பெரிய சிறப்பிற்கும் உரியவர் இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு. அவர்கள் நீண்ட நாட்களாக மூல நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாட்டின் காரணமாக மலக்குகள் அவர்களுக்கு சலாம் சொல்வார்களாம். மலக்குகளை பார்ப்பது என்பது ஒரு பாக்கியம். அந்த மலக்குகள் இம்ரான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு வந்து சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொல்லி கொண்டே இருப்பார்கள். அந்த அளவிற்கு அமல் செய்வார்கள் இம்ரான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு.
மூல நோயால் பாதிக்கப்பட்டு வேதனை தாங்க முடியாமல் அன்றைய காலத்திலே அந்த மூல நோய்க்கு மருந்து ஒரு விதமான சூடு போடுகிற ஒரு மருந்து, நெருப்பால் சூடு போடுகிற மருந்து மருத்துவம் ஒன்று இருந்தது, அதை தடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் சூடு போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால் மலக்குகள் சில காலமாக அவரிடத்தில் சலாம் சொல்ல வராமல் இருந்தார்கள். அவர்கள் அந்த பழக்கத்தை நிறுத்தி கொண்ட பொழுது மீண்டும் அவரிடத்தில் வந்து இம்ரான் ஹுசைன் ரலியல்லாஹு இடத்தில் வந்து சலாம் சொல்லிவிட்டு செல்வார்கள். இத்தகைய இம்ரான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முதர்ரப் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், எனக்கு இம்ரான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னிடத்தில் மலக்குகள் சலாம் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான், நான் உயிர் வாழ்ற வரையிலும் இந்த விஷயத்தை யாரிடத்தில் சொல்லிவிடாதீர்கள். பாருங்க எவ்வளவு இஹ்லாஸாக வாழ்ந்திருக்கிறார்கள். நான் இறந்து போனதுக்கு பின்பாக சொல்லுங்கள், மலக்குகள் தொடர்போடு இம்ரான் ஹுசைன் இருந்தார்கள், சலாம் சொல்லக்கூடிய சலாம் சொல்லக்கூடியவர்களாக மலக்குகள் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை இம்ரான் ஹுசைன் பெற்றிருந்தார்கள் என்று சொல்லுங்கள், நான் உயிரோடு இருக்கிற பொழுது மறைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எதற்காக வேண்டி இங்கே சொல்கிறோம் என்று சொன்னால், இம்ரான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மூல நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கூட தொழ முடியாத ஒரு நிலை இருக்கிற பொழுது சொன்னார்கள், இம்ரான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சல்லி காயிமன், நீங்க நின்று தொழுங்க, முடியவில்லை என்று சொன்னால் நஃபீலான வணக்கங்களை, பைல்லம் தஸ்தத்யா ஃபகாயிதன், உட்கார்ந்து தொழுங்க, பைல்லம் தஸ்தத்யா, நீங்கள் உட்கார்ந்து தொழ முடியவில்லை என்று சொன்னால் பாலா ஜம்பிக்க, ஒருங்கி ஒருக்கிணைத்து படுத்தவர்களாக விழாவின் மீது உங்கள் இடுப்பை தரையில் கடத்திய நிலையில் நீங்கள் படுத்து தொழுங்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அல்லதீன யதுக்குரூனல்லாஹ கியாமன் வகுஊதன், அறிவுடையவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் ஒருக்கிணைத்து படுத்த விழா எலும்பை தடையில் கடத்தியவர்களாகவும் அல்லாஹுவை திக்ரு செய்வார்கள் என்பதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமாக இந்த ஹதீஸை சொன்னார்கள். ஆகவே அறிவுடையவர்கள் யார், அல்லாஹுவை திக்ரு செய்வார்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும். அதனால்தான் படுத்து கிடந்து படுத்து இருந்து கூட குர்ஆனை ஓதுவதற்கு ஓதலாமா என்றால் ஓதலாம், அது ஒரு திக்ர். நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் நாம் மனநமிட்டவர்கள் ஓதிக்கொள்ளலாம் என்றும் நமக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள். ஆகவே அறிவுடையவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து நாம் நாளைய தினம் இதனுடைய இந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை நாம் பார்ப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.